வணக்கம் அன்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்போன் வேர்ல்ட் தமிழ். பிளிப்கார்ட் தரப்புல இருந்து பிக் சேவிங்ஸ் டே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. June 3rd June 6th வரைக்கும் சேல் இருக்க போகுது. பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பர்னா June 12th இன்னைக்கே வந்து மிட்நைட்ல இருந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்போன் கேஜெட்ஸ்க்குலாம் வந்து எக்கச்சக்க ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்மார்ட்போன் டீல்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். என்னென்ன ஸ்மார்ட்ஃபோன்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி நான் வந்து லாஸ்ட் சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே போடுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வந்து ஃபோன் வாங்காதீங்க. உங்களுக்கு அப்சல்யூட் நெசரி என் ஃபோன் சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இந்த பிக் சேவிங்ஸ் டே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் வாங்க. ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் போட்டாங்க அப்படின்றக்காக வந்து உங்கள் மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டேல நீங்கள் எஸ்பிஐ கார்டு வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 1000 ரூபீஸ்க்கு வந்து கேப் பண்ணியிருக்காங்க. இஎம்ஐ ஆஃபர்ஸும் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன டீல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ X3 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 19,000 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 வந்து கிடைக்குது. ஸ்னாப் ட்ராகன் 860 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 120Hz ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. கேமரா மட்டும் தான் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் ஆவரேஜ். உங்களுக்கு கேமிங் தான் ரொம்ப முக்கியம், ஹை ப்ரையாரிட்டினா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். போக்கோ M3 ப்ரோக்கு நல்ல டீல் வந்து இந்த சேலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து 11,000 வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10.5K வந்து கொண்டு வராங்க. இது போக நீங்கள் வந்து எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 9,500 போக்கோ M3 ப்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்னாப் ட்ராகன் 662 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். கேமரா மட்டும்தான் கொஞ்சம் ஆவரேஜ். பேட்டரி லைஃப் எல்லாமே இந்த ஃபோனில் பக்காவாக வந்திருக்கும். நார்மல் யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். இந்த லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் F62. சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறோன்னு சொல்லி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. 24,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த சேலில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்து கிடைக்குது. 20,000 கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கில்லர் டீல்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்னோஸ் 9825 ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து கிடைக்குது. ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 64MP குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். 1UA 3.1 வந்துருக்கு. இது போக 7000mAh பேட்டரி வேறு வந்து இந்த ஃபோனில் இருக்குது. 120,000 எனக்கு ஒரு நல்ல சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக சாம்சங் F62 வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா iQoo 3. இது வந்து பார்த்திங்கன்னா iQoo லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ வந்து 25,000 வந்து செல் பண்ணுறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசர் உங்களுக்கு இருக்குது. ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் எனக்கு வந்து iQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா iPhone 11. 55,000 இப்போ வந்து iPhone 11 செல் ஆகிட்டுருக்கு. இந்த செல்லில் 50,000 வந்து கொண்டு வர்றாங்க. நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 49,000 வந்து கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் நீங்கள் வேணால் வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரோட A13 பயணிக் சிப். அப்புறம் iOS வந்து பயங்கரமாக அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஐஃபோன் வேணும், 50,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக iPhone 11 வந்து சூஸ் பண்ணலாம். கேமராவும் வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Narzo 30A. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த சேலில் வந்து 8,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 7,000 கிடைக்கும். ஹீலியோ G85 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே மைனஸான இந்த ஃபோனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா HD+ டிஸ்பிளே தான். ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். Realme UI 2.0 நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே ப்ரீமியமாகவே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Realme 7 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த பிக் சேவிங்ஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 16,000 வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சம ஒர்த். ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் இருக்குது. 64MP கேமரா இருக்குது. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் Realme 8 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது Realme 7 ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். நல்லா வந்து கேமரா ஆப்டிமைஸ் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் செக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் Realme 7 ப்ரோ வந்து செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா Pixel 4a வந்து 30,000 இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சேலில் வந்து பார்த்திங்கன்னா 27,000 வந்து கொடுக்குறாங்க. 3,000 ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் இருக்குது. ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. பேட்டரி லைஃப் மட்டும்தான் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். மிச்சபடி ஒரு ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக Pixel 4a வந்து போகலாம். Under 10,000 எனக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Moto E7 Power வந்து போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஸ்மார்ட் ஃபோன் தான். 8K ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்து. நீங்கள் நார்மல் யூஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸ், கேமிங் அந்த மாதிரிலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Realme C25S. Realme ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாஃப்ட் லான்ச் வந்து பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீலோ G85 ப்ராசர் இருக்குது. 6,000mAh பேட்டரி இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி டூ பாயிண்ட் ஓவும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ கேமராலாம் நீங்கள் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. 10,000 ப்ரைஸ் பிராக்கெட்ல எனக்கு வந்து நார்மல் யூசேஜ் கொஞ்சம் கேமிங் எனக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுன்னு நினச்சிங்கன்னா ரியல்மி C25S வந்து போங்க. என்ன தான் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நான் வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட A12. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரியோ P35 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க, HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 8,000 கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. நார்மல் யூஸ் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட F12 எக்ஸினோஸ் 850 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேலில். அப்படினாலும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாட் ரெக்கமெண்டட் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கே கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து ஷட்டர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் வந்து 10,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் போகிறீங்கன்னா நீங்கள் ரியல்மி C25S இல்லைனா வந்து போக்கோ M3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து போங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட F41. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு சாம்சங்கே தெரியாது. அதே எக்ஸினோஸ் 9011 ப்ராசர் ஆம்லெட் டிஸ்பிளேலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மைனஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சூப்பர் சூப்பர் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூஸ்க்கு மட்டும்தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். கேமிங்க்கெலாம் வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து கேம் விளையாடுவீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக சூட்டபுள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்மார்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது போக என்னென்ன பெஸ்ட் லேப்டாப்ஸ் இருக்குது, அப்புறம் பெஸ்ட் என்னென்ன வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.